நாங்கள் திருத்தப்பட்டோம், காலத்தில் தங்கிடுங்க. பார்த்துக்கடா我的感觉是非常的震撼啊！作为一个远在其他国家的人，也能感受到他们在争取正义当中的不容易，而且也觉得他们非常的厉害。我一直就是流泪看下来的，我觉得特别感动。这部电影也有就是歌曲的部分，但是我觉得它的作用主要是推进情节。这个电影很真实，很少那种歌舞虚幻。它太沉重了，比以前看的那个印度电影要沉重的很多。桑格尼，拒绝警车送他，我觉得特别感动。他拒绝赔偿金，来维护了尊严。女主的孩子就是那个小女孩，印象最深。律师是他把女主叫到他家，听女主讲述她经历的时候，愤怒那种表情，然后一定要为底层人民伸张正义的时候，我觉得特别感触。我对男主角 Chandler 的印象最深，是一方面体现了他的专业，另一方面也体现他真的是一颗势如猛虎，但是心有蔷薇的这样一个人。是的，是的，很想看的，而且因为这个会更加的多去了解一下这个语言。以后也会接触这种反映底层人群生活的影片。想看，特别想希望在中国看到这样的电影。希望，因为这个电影真的是一个非常好的，我其实哭了好多场。我希望就是这样的电影。Gasplaining the Saria for Gasplaining Love。ஜெய்பீம் படம் பெய்ஜிங் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் திரையிடப்பட்டிருக்கு. அப்போது அந்த படத்தை பார்த்த சீனர்கள் கண் கலங்கி பார்த்துருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருக்கு. ஜெய்பீம் படம் ஓடிடியில் வந்தாலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். சூர்யாவோட கெரியர்லேயே மிக முக்கியமான ஒரு படமாக ஜெய்பீம் படம் அமைஞ்சிருக்கு. சூர்யா மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன், ஆக்டர் மணிகண்டன், ஆக்ட்ரஸ் லிஜோமோல் ஜோஸ், அதுக்கப்புறம் படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட்டுக்குமே ரொம்ப முக்கியமான படம் இது. ஆஸ்கார் நாமினேஷன் வரைக்கும் இந்த படம் போச்சு. இன்னும் பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் பாராட்டுகளை குவிச்சிட்டு வந்துச்சுன்னு தான் சொல்லணும். வழக்கறிஞர் சந்துரு வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை படமாக எடுத்த பெருமை டிரெக்டர் ஞானவேலுக்கும் தயாரித்த 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் தான் போய் சேரும். ஜெய்பீம் படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? அந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.